So good evening to all. Today we want to see the topic boats and stream. Stream அப்படிங்கிறது நீரோடை. அதுல போட் போகக்கூடிய என்னென்ன ஃபேக்ட் அதை சார்ந்த ஃபார்ம்லே இது எல்லாமே பார்க்க போறோம். ஐ திங்க் திஸ் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆல் ரைட்டிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அண்ட் சி த ஃபர்ஸ்ட் ஒன். In water, the direction along the stream is called downstream. நிறைய பேருக்கு நமக்கு டவுன்ஸ்ட்ரீம்னா என்ன அப்ஸ்ட்ரீம்னா என்னன்னு தெரியாம இருக்கும். இன் வாட்டர் த டைரக்ஷன் அலாங் த ஸ்ட்ரீம். இப்போ இங்கே ஒரு போட்டு, இந்த போட்டு வந்து இட் வில் டேக் த டைரக்ஷன் அலாங் த ஸ்ட்ரீம். அந்த நீரோடையினுடைய போக்கிலேயே நம்ம வந்து ரோ பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இஃப் இட் மூவ்ஸ் அகேன்ஸ்ட் த ஸ்ட்ரீம், அப்போ அந்த நீரோடிக்கு ஆப்போசிட்டா, அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ரோ பண்ணி போனோம்னா தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ரீம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் மீன்ஸ் அலாங் த ஸ்ட்ரீம், தென் அப்ஸ்ட்ரீம் மீன்ஸ் த டைரக்ஷன் அகேன்ஸ்ட் த ஸ்ட்ரீம் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ரீம். ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. டவுன் ஸ்ட்ரீம் மீன்ஸ் அலாங் த ஸ்ட்ரீம், அப்ஸ்ட்ரீம் மீன்ஸ் அகேன்ஸ்ட் த ஸ்ட்ரீம். நவ் யூ சீ த செகண்ட் ஒன். Speed of a boat in still water. Still water na in the position, not moving. இப்ப போட் வந்து அப்படியே சேம் பிளேஸ்ல அப்படியே இருக்கு, ரோ பண்ணாம அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டு டைரக்ஷனுமே எடுக்காம அப்படியே ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியது, அது வந்து ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர் மீன்ஸ் நாட் மூவிங். ஸோ திஸ் இஸ் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் திஸ் ஒன் இஸ் அப்ஸ்ட்ரீம். தென் த தேர்ட் ஒன் ஸ்டில் வாட்டர். ஸோ ஸ்பீட் ஆஃப் எ போட், ஒரு போட்டு ஸ்டில் வாட்டர் பொசிஷன்ல என்ன ஸ்பீட் இருக்கும். சப்போஸ் இஃப் யூ டேக் இட் அஸ் யூ கிலோமீட்டர் பர் ஹவர், தென் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீம்னுடைய ஸ்பீடு. இது வந்து போட்டோட ஸ்பீடு, போட்டோட ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர். திஸ் இஸ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு வி கிலோமீட்டர் பர் ஹவர். தென் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து யூ பிளஸ் வி, யூ ஆர் ஆடிங் தீஸ் டு. Then upstream speed means u minus v, downstream speed u plus v, upstream speed u minus v. இந்த u plus v a னு வெச்சுக்கலாம், a kilometer per hour. Then u minus v a v kilometer per hour. That means speed in still water, still water ல என்ன speed இருக்குன்னா average of those two, of bracket a plus v, then rate of stream, rate of stream இது வந்து still water. Speed in still water, then rate of stream equal to half bracket a minus b kilometer per hour. Rate means speed. So this is kilometer per hour. So we see one problem regarding this topic. Now we see one example under this topic. Here you see a man can row upstream at 7 km per hour, downstream at 10 km per hour. Upstream la 7 km per hour, 1 hour ku. Then downstream la 10 km per hour. Pothuva downstream la apdi irukku konja speed vandu adhigama irukum. Upstream na opposite a poradanaala idanoda distance vandu kandipa kammiya irukum. Now we are going to find rate in still water. இப்போதான் நம்ம ஃபார்முல பார்த்தோம், ரேட் இன் ஸ்டில் வாட்டர் ஈக்குவல் டு ஹாஃப் பிராக்கெட் ஏ பிளஸ் பி கிலோமீட்டர் பர் அவர். அண்ட் ஃபார் திஸ் ஒன் ஹாஃப் பிராக்கெட் ஏ மைனஸ் பி கிலோமீட்டர் பர் அவர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் பிராக்கெட் 10 + 7. ஸோ 17/2. ஸோ 8.5 kilometer per hour. And this one half bracket a plus b 10 - 7. This is just a difference tha. So you are taking 10 - 7 3, so 3/2, so 1.5 kilometer per hour. And we see one more example under this. So now you see the second question. Given in 1 hour, a boat goes 11 kilometer along the stream. So along the stream அப்படிங்கறப்ப கண்டிப்பா இந்த 11 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டவுன் ஸ்ட்ரீம். அலாங் த ஸ்ட்ரீம் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம். தென் அகேன்ஸ்ட் த ஸ்ட்ரீம் அப்படின்னா அப்ஸ்ட்ரீம்.
So upstream is 5 km per hour. This one 11 km per hour. You have to find speed of boat in still water. Still water question, we are not saying. Half bracket A plus B km per hour. So here is half bracket 11 plus 5. That means 16 by 2 equal to 8 km per hour. And the speed of stream. Stream order speed one day. That's the average. Making the difference half bracket A minus B is the average. So half bracket 11 minus 5. So 6 by 2 equal to 3 km per hour. So speed of boat in still water na average of these two. Speed of stream apdina, the minus penny you are dividing by 2. Thank you.